ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்நாதன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் 2023 நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு, தமிழ்நாடு நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரெண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சென்னையில் தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதன் காரணமாக கூடுதலாக 350 MBBS இடங்கள் கிடைக்கும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் ஈரோட்டில் உள்ள நந்தா மருத்துவக் கல்லூரி, நந்தா மருத்துவக் கல்லூரி ஈரோட்டில் இருக்குங்க, அங்கே 150 இடங்களுடன் முதலாம் ஆண்டு சேர்க்கை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. ஸோ இந்த வருஷம் நீட் 2023 எழுத போகிற ஆஸ்பிரன்ஸுக்கு ஹாப்பியான நியூஸு, ஈரோட்டில் நந்தா மெடிக்கல் காலேஜ் வருது. இது ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரதா நம்ம தினகரன் நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் 150 சீட் அதில் வரும்போது அதில் இருக்கக்கூடிய 65% ஆஃப் த சீட்ஸ் வந்து நமக்கு கவுன்சிலிங்க்கு வந்துடும். அப்படி கவுன்சிலிங்க்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து, அதாவது 65% சீட்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 95 சீட்டு கிட்ட வந்துடும். அது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்துடும், மீதி இருக்கிற சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு போயிடும். ஸோ அது ஒரு ஹாப்பியான நியூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் 150 இடங்களும் நீட் 2023 மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க நந்தா மெடிக்கல் காலேஜுக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்டம் 2019 கீழ் நிறுவப்பட்டு 2021 ஆண்டில் சேர்க்கையை தொடங்கி அனுமதி வழங்கப்பட்டது. 2022 அவங்க அட்மிஷன் போட்டாங்க ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். தற்போது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் 150 MBBS இடங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் தான் அவங்க சொல்கிறாங்க. தனலட்சுமி மெடிக்கல் காலேஜில் 200 MBBS சீட்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, 350 MBBS சீட் வந்து நமக்கு மொத்தத்தில் கிடைக்கும். இஎஸ்ஐ மருத்துவமனை, அந்த மருத்துவக் கல்லூரி கே நகர் சென்னையில் இருக்குது, அங்கேயும் வந்து நமக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆக மொத்தம் இப்போ ரெண்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வரதுனால தமிழ்நாட்டில் மொத்த MBBS சீட் வந்து போன வருஷமே 10,000 தாண்டிடுச்சு. இந்த வருஷம் 11,575 உயர்ந்துள்ளது. அதாவது 11,575ங்கிறது டீம்டு யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ கே நகர் சென்னை, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த அஞ்சு விதமாக இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டில் மொத்தம் 11,575 MBBS சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது. 74 மொத்தம் MBBS டீச் பண்ணுற டீம்டு யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா மொத்தம் 74 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், 350 MBBS சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நந்தா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இந்த வருஷம் வருது. ரெண்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் இப்போதைக்கு இந்த நியூஸில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மேபி தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் சீட் இன்க்ரீஸ் ஆகிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கே நகர், இஎஸ்ஐ நகர், இஎஸ்ஐ அங்கே ஒரு கொஞ்சம் சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. எனிவே 350 MBBS சீட்ஸ் இப்போதைக்கு நீட் 2023 ஆஸ்பிரன்ஸ்க்காக தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் மொத்தம் MBBS சீட்ஸோட எண்ணிக்கை வந்து 11,575 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 74 கல்லூரிகளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஹாப்பியான நியூஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பியான நியூஸை. நல்ல கான்ஃபிடெண்ட்டாக, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஃபோக்கஸ்டாக படிங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.